எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பிற நிறைய ஆத்மாக்கள் வருவது ஏன் ஒரு ஆத்மா ஒரு கேட்டிருக்காரு ஆத்மா அவருக்கு வந்து ஒரு முப்பது தான் இருக்கும் அவர் ஒரு புது சச்சங்கம் ஓபன் பண்ணி அவருக்கு வந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச அவர் ஆரம்பிச்சே ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும் அதுக்குள்ள லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் நம்ம நடத்துகிற கீதா பாடசாலையில் அஞ்சு பேர் பத்து பேர் ஒரே கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா அதிசயமா இருக்கு ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து இருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து இறைவனே நடத்துறது ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் தான் ஒரு ஒரு சென்டருக்கு வராங்க ஆவரேஜாக பார்த்தா ஆனால் இந்த சென்சங்களை இவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அதுவும் இவர் ஆரம்பிச்ச ஒன்று ரெண்டு வருஷம் தான் ஆகுது இதெல்லாம் என்ன எப்படி ஏ இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்விக்கிட்டு கிட்டிருக்காரு அவரோட தான் இந்த வீடியோவில் நம்ம பதில் சொல்ல போகிறோம் பாருங்களேன் பாக்கி இதுக்கு ஆன்சர் வந்து பரமாத்மா வானிலே கொடுத்துட்டாரு நம்ம எங்கேயுமே தேட தேவையில்ல பரமாத்மா சொல்றாரு பாக்கி சர்ச்சங்களை என்ன நடக்குது இங்க இருக்கிற என்ன நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாக்கி சச்சங்களை ஒரு குரு இருப்பாரு ஓகே அவரு தான் அந்த சம்பாஷண கிளாசஸ் எல்லாம் எடுப்பாரு அவரு அழகா எடுப்பாரு அதை ஈர்க்கப்பட்டு ஆத்மாக்கள் வருவாங்க அதுல அந்த சச்சங்களை நடத்துறவர் இல்லையா அவர் வந்து ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்வார் அது ஒரு ஸ்ரீமத் அவரோடது ஓகேவா அதாவது அவருக்குன்னு ஒரு வழி வச்சிருக்காரு ஒழுக்கமா இருப்பாரு கோவப்படாமல் இருப்பாரா இருக்கும் சிலிபஸ்க்கு பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாரு சாத்விக உணவு சாப்பிடுவாரு கிட்டத்தட்ட நம்ம சொல்ற ஸ்ரீமத்ல பல விஷயங்கள் அவரும் கரெக்டா கடைபிடிக்கிறவரா இருப்பாரு ஆனா அவர் செல்ஃப் மேட் மேனா இருப்பாரு அப்படின்னா என்ன அவராக இதை கத்துக்கிட்டு அவராக கரெக்டான வழி அவர் இதோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு அவருக்கு ஒரு இது கிளிக் ஆயிருக்கும் அதை அவர் அப்படியே நடைமுறையில் கொண்டு வருவார் எவ்வளோத்தையும் அவர் கிளாஸ் எடுப்பாரு விருப்பப்பட்டவங்க இவருடைய சிஸ்டமா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன செல்பேசி விருப்பப்பட்டுக்கா ஃபாலோ பண்ணிக்கங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா சாப்பிட்டுக்காங்க ஆனா இது எதுவுமே இது கிடையாது ஸ்ட்ரிக்ட் கிடையாது அப்படின்னா என்ன நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு கூட கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஏன் சாப்பிட்டீங்க ஏன் சாப்பிடலன்னு கேட்க மாட்டாங்க நீங்க செல்பேசி ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதீங்க குடும்பத்தில் இருங்க இருக்காதிங்க இங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக வந்து சரண்டர் மாதிரி வந்துருங்க குடும்பத்துல அப்பா அம்மா பார்க்கல ஆனா இங்கே வந்துக்கலாம் வந்துக்காங்க இப்படி ஏகப்பட்ட ஃபிளெக்சிபிளா ஒன்று வச்சுருப்பாங்க அவ பொதுமக்களுக்கு இது ரொம்ப ஈஸி ஏன்னா எதுவுமே அவர் நிறைய நல்ல விஷயம் சொல்கிறாரு கடைப்பிடிச்சா நமக்கு நல்லது கடைபிடிக்கிறாங்க நமக்கு நல்லது இல்லை அவ்வளோதானே ஓகே இங்கே வந்து எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் கிடையாது அதாவது குரு மாதிரியே நம்ம நாளைக்கு ஆயிடணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது அந்த குரு சொல்கிற நாலு பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம் அது நம்ம நாளைக்கு வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபாலோ இதுக்கு கோட மக்கள் வருவாங்க அதனாலதான் இந்த மாதிரி சச்சங்களில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் ராஜயோகத்தில் எப்படி ராஜயோகத்தில் என்ன பரமாத்மா சொல்ற ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸ்ரீ நான் உயர்ந்த மத் என்ன வழி இறைவன் சொல்ற வழி அதில் என்ன சொல்கிறார் அமிர்த வேலை எழுந்து அப்பாவை நினைவு பண்ணும் ஆத்மாவளைய தந்தையை நினைவு பண்ணும் அமிர்த வேலைன்றது நாலு நாலே முக்கால் நிறைய பேர் இந்த சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி ஆறு மணி ஏழு மணி தான் எழுந்திருந்திருந்தோம் இப்போ நாலு மணிக்கு தினசரி எழுந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு பண்ணோன்னா சில பேருக்கு முடியல ஒரு தனியா பண்ணால் தான் முடியும் இல்லையா நீங்க ஒரு மூன்று மணிக்கு எழுந்தாதான் நாலு மணிக்கு உட்காந்து நாலு நினைவு பண்ண முடியும் அது ஒரு நாள் இல்ல நம்ம சரி விடுற வரைக்கும் பண்ணணும் அது மாதிரி வாணி நாலு பேஜ் இருக்கு டெய்லி சாவர வரைக்கும் படிக்கணும் ஸ்ரீமத் நிறைய விஷயம் இருக்கு அதாவது உணவு வந்து சாப்பிடுங்க உணவு தான் சாப்பிடணும் நான்வெஜ் சேர்த்துக்க கூடாது அப்புறம் எண்ணம் சொல் செயல்முறை யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது இப்படி பயங்கர ஃபார்முலா இருக்கு அது ஒரு முடிஞ்ச வரைக்கும் சேவை பண்ணும் இந்த நாளையும் பண்ணணும் இன்னிலிருந்து சாவர வரைக்கும் பண்ணும் அப்ப என்ன ஆயிடுது மக்களுக்கு இது பாருங்க இது சொல்ற எனக்கும் பொருந்தும் கரெக்டா அப்ப இங்க கிளாஸ் எடுக்கக்கூடிய சென்ட்ரல் சிஸ்டருக்கு போறீங்கன்னா அந்த சென்ட்ரல் சிஸ்டருக்கும் இந்த ஃபார்முலா இவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் தானும் ஃபாலோ பண்ணும் அடுத்தவங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்பதான் என்ன ஆகும் எல்லா எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஓகே நாலு விஷயம் பண்றது ஓகே பாருங்களா கீத பாடசாலை கிளாஸ்க்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அவங்க உடனே மது அனுப்பிச்சிடுறாங்களா கிடையாது ஒரு வருஷம் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க இதெல்லாம் செய்து காட்டணும் அவன் படிச்சு சேவை பண்ணி இது அந்த சென்ட்ரல் சகோதரிக்கு தான் அவங்க வந்து உங்களை வந்து மது பண்ணி ஸோ இவ்வளவு சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இது எல்லாருக்கும் ஓகே கிடையாது பொதுமக்களுக்கு அது ஓகே கிடையாது குடும்பத்தில் இருக்கீங்க என்னால முடியாது நான் தின்னசரி நான் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ ட்ரிம்மா இருக்கான் வர எங்களுக்குலாம் மேலே ஆகுது அவன் ட்ரிம்மா இருக்கான் கேட்டா ரொம்ப ட்ரிம்மாக கேட்டா என்னடா ஜிம்முக்கெல்லாம் போறியான்னு கேட்டேன் இல்லைடா நான் நான்வெஜ்ஜே விட்டுட்டேன் அப்படின்னா சரி நான்வெஜ் விட்டுட்டா சரி அப்போ நான்வெஜ் விட்டால் உடனே இப்படி ஆயிட முடியுமான்னு கேட்டேன் அவனுக்கு நான் மூணு வேலையும் நான் சாப்பாடுன்னு சாப்பிட்டாவே நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது இப்போ அவன் பையனுக்காக ஏதோ ஒரு கோயிலில் போய் வேண்டியிருக்கான் சாப்பிட மாட்டேன் இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சாப்பிடலாம் அதுக்கே அவன் இப்படி ஆகிட்டான் நல்லா பார்க்கறது நல்ல லட்சணமாக இருக்கான் இப்போ அப்போ அப்படி இருக்காங்க மக்கள் அதாவது மூணு வேலையும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அப்போ அதை விடுறதுன்னு இருக்குல்ல அது இந்த சச்சங்களை விட்டாங்க அதனால இங்க வந்து ஏகப்பட்ட கெடுபடி இருக்கு பரமாத்மா என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு எது திரும்ப பெஞ்ச் மார்க்கா வச்சிருக்காரு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கல உங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க பையன் அவன மாதிரி எடுக்கணும் அப்படின்னு கரெக்டா எல்லா வீட்டுல சொல்றது தானே எங்க கிரிக்கெட்னு வந்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி விளையாடணும் விராட் கோலி மாதிரி இருக்கணும் கேப்டன்சினா தோனி மாதிரி பண்ணணும் விக்கெட் கீப்பிங்னா அவர் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா சோ ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு இங்க ராஜயோகத்துல பெஞ்ச் மார்க் என்ன தெரியுமா பாப் சமான் பாப்னா அப்பா இரவனுக்கு நிகராகணும் நம்ம இங்க இருக்கிற சரண்டர் சகோதரி வரையோ சரண்டர் பிரதர் மாதிரி ஆகலாம் சொல்லல இந்த பிரம்ம பாபா மாதிரி ஆகும்னு பாலோ ஃபாதர்னு அவர் சொல்றேன் ஏன்னா பாஸ் ஆயிட்டா பரமாத்மா சொல்றாரு ஆனா நம்மளோட பெஞ்ச் மார்க் வந்து பரமாத்மா தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் இல்லை அதனால நம்ம நிறைஞ்சிருக்கணும்ன்றதுதான் அப்போ இதை ஃபாலோ பண்றோம் கம்மியாக தான் இருப்பாங்க அங்க நிறைய பேர் தான் இருப்பாங்க இது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இது வந்து பரமாத்மா வானிலையே சொல்லி இருக்காரு நிறைய கூட்டம் வருதும் நம்ம சச்சங்களை விரல விட்டு வாழ்றதுக்கும் காரணம் என்னன்னா ரெண்டாவது நம்ம சச்சங்க புரிஞ்சுக்காங்க நமக்கு சத்தியத்திலையும் திரேதாயகத்திலையும் வாழ்ந்த அந்த தேவதைகள் தான் வரணும்

நம்ம எல்லாம் சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணா பார்த்தா சகோதர சகோதரி ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அவர் பரமாத்மான்னு பரமாத்மானு சொல்றவருடைய சிவன் உலகம் அவரா அல்லாஹ் ஜஹா காடுன்னு சொல்லுது இந்த நாலேஜ் எட்நூறு கோடி பேருக்கும் தெரியாம இந்த டிராமா முடியாது சோ அதனால வீடியோ பார்க்குற நீங்க ஒரு அஜயோகியா இருந்து வேற சட்சங்கல ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பரவாயில்ல நானே ஏழு வருஷமா இருக்கேன் இந்த யூடியூப் ஸ்பேஸ்ல பதினாலு வருஷமா ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்றான் இந்த ஏழு வருஷத்துல நிறைய பேர் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டு உடனே வந்த அண்ணா நான் அந்த சேவைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பங்களிப்பை கொடுத்துருக்காங்க என்னென்ன பங்களிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து தம்மையில் மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த யூடியூபுக்கு சில பேர் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் அடிச்சு கொடுக்கறதுக்கு டைப் பண்ணி இருக்காங்க அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில தங்களை அந்த சேவையில் ஈடுபடுத்திருக்காங்க என்ன ஆயிருக்கு ஆனா சில பேர் ஆறு மாசம் சில பேர் ஒரு வருஷம் டைல் பேர் காணாமல் போயிட்டாங்க சில பேர் சிஸ்டம்லேயே இல்லை ஒரு பயங்கர காமெடி என்னன்னா எப்பாவது எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஆனா இனிமே நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க இனிமே ராஜீவ் கம்பெனி ட்ரேஸ் பண்ணிருக்கீங்க அதை விட்டுட்டு வேற வேலை போல அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க ஓகேவா என்ன அவங்க அவ்வளவுதான் அவங்க ஸ்டாஃப் அவ்வளவுதான் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் சில பேர் சில பேர் என் கூட ஏழு வருஷம் ட்ராவல் பண்றவங்க இருக்காங்க நான் ஃபஸ்ட் நாள் கமெண்ட் போட்டவங்க இன்னைக்கும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் இருக்காங்க ஆனா எல்லாம் வரல விட்டு என்ற அளவுக்கு இருக்காங்க ஸோ அடுத்த சச்சங்கள லட்சக்கணக்கான மக்கள் வர்றதுக்கு வந்து காரணம் அவங்க பிடிச்சா ஃபாலோ பண்ணலாம் பிடிக்கலனா விட்டுரலாம் இது அவங்க சச்சங்க ரூல் இங்க பகவான் பகவாந்த ஸ்ரீமத் வந்து டஃப் தான் இது நம்ம ஒவ்வொருத்தரும் பிடிச்சோம் ஓகே ஒரு தகவல் சில தினங்களுக்கு முன்னாடி டைம் டு சேஞ்ச் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சில சென்ட்ரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி போட்டிருந்தோம் அதுக்கு எனக்கு நிறைய ஃபோன் வந்திருக்கு என்னென்னா நீங்க அதுல எங்க சென்டர் பத்தி தான் பேசுறீங்களா அப்படின்னு ரெண்டு சென்டருக்கு போயிருந்து சென்டர் ரெண்டு சகோதரி ஒரே இடத்துல மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவரு இங்கேயும் விடாம அங்கேயும் விடாம ஒரு இஷ்யூ வந்தது நான் யூடியூப்ல பதிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு கமெண்ட்ஸ்லயும் என்ன வந்ததுன்னா அந்த ஆத்மா வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்தது ரெண்டாவது வந்து பிரேமானந்த நாராயணன் இதெல்லாம் பொது வழியில் சொல்லாம இருந்திருக்கலாம் அதுக்கு அவங்க சொல்ற காரணம் ஒரு குடும்பத்துல நடக்கிற விஷயத்தை வந்து பொது வழியில சொல்ல வேண்டிய அவசியம் தான் இருக்குது குடும்பத்தில் இருக்கிறது குடும்பத்துக்கு நாலு பேர் பேசி தீர்த்துக்கலாமே இந்த பாயிண்ட் ஓகே தான் நான் ஏத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லல இதுல என்னோட பார்வை கொஞ்சம் மாறுபடுது குடும்பத்துல ஒரு தப்பு நடக்குது இன்னைக்கும் நான் இத்தனை ஏழு வருஷத்துக்கு ஆன்லைன் ஸ்பேஸில் இருந்தால் கூட நான் சுரேஷ் ரமேஷ்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்லி சொன்னதில்லை இந்த சென்டர்னு சொன்னதில்லை இந்த பகுதின்னு சொன்னதில்லை இந்த நாடுன்னு சொன்னதில்லை ஏன் சொன்னதில்லை அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக நான் யூடியூப் சேனல் நடத்தலை நான் யூடியூப் சேனல் நடத்துறது வந்து பரமாத்மாவை குளோரிஃபை பண்ணுறதுக்காக ரெண்டாவது ராஜயோகம் எவ்வளோ நல்லது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் பதினாலு வருஷமாக நான் ஏன் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கான ஒரு மீடியா இதை கேட்டுக்கிட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் வேற ஒரு விஷயம் சொல்கிறேன் இது ஏழு வருஷமாக நான் சொன்னதில்லை சில இடங்களில் சில சகோதரிகள் சென்டர் நடத்துகிறேன் என்ற பேரில் மாணவர்கள்கிட்ட வந்து வாங்குற காசை வச்சு வட்டிக்கு கொடுக்குறாங்க எனக்கு போன் பண்ணி அண்ணா இதான் சென்ட்ரு இந்த சகோதரி வாங்குறாங்க இந்த காசு அவங்க வட்டிக்கு கொடுக்குறாங்கன்னு வரைக்கும் எனக்கு சொல்கிறாங்க இது உங்க யூடியூப் ஸ்பேஸ்ல சொல்லுங்கன்னு சொல்றாங்க நான் இப்போ சொல்லிருக்கேன் ஆனா எந்த சென்ட்ரு எந்த சகோதரினு சொன்னது கிடையாது அடுத்தது சிலர் எந்த அளவுக்கு காசு இருக்குன்னா மதுபனில் இடம் வாங்கிடுறாங்க ஃப்ளாட்டே வாங்கிடுறாங்க இங்க மதுபன் போறவங்க அந்த ஃப்ளாட்டில் தங்குறாங்க இவங்களுக்கு வாடகை கொடுக்குறாங்க ஆனால் இவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வருது சென்டரில் ஆத்மாக்கள் கொடுக்குற காசு வச்சு பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் போய் நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறீங்களே இது குடும்பத்துக்கு கெட்ட பேர் இல்லையான்னு இப்போவும் புரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் நம்மக்குள்ள அது பேசி தீர்த்துட்டோன்னா நல்லது எனக்கு கூப்பிட்டவங்க எனக்கு கூப்பிடாம நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்லயோ நியரஸ்ட் லீகல் இதுலயோ கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தா இது நார் அடிச்சிச்சுன்னா அதோட நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க அது எவ்வளவு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் என் அப்பானோட பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டா எனக்கு அதெல்லாம் தான் வலிக்குது இன்னைக்கு வரைக்கும் சுரேஷ் ரமேஷ்க்கு சொல்லாதது காரணம் அதுதான் எனக்கு அதுல உடன்பாடு எனக்கு வந்து சில இது வந்து பேப்பர்லயே வந்திருக்கும் மதுமல்ல நடக்குது இப்படி அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல வந்த கட்டிங்கெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆனா இதை பத்தி நீங்க பேசுங்க அதெல்லாம் பேப்பர்லயே வந்துச்சு இல்ல உடு அதை பத்தி நான் திருப்பி பேச விருப்பப்படல எனக்கு வந்து ஒருத்தர் குறை சொல்லி இதில் பியூட்டி என்னன்னா நேற்று வானிலை பரமாத்மா சொல்லியிருக்கிறார் நீங்க இருந்தால் உங்க குற்றத்தை மட்டும் பாருங்க நீங்க உருப்புறதுக்கான வழியை பாருங்க உங்களுக்கு இருக்கிற நேரமே கம்மி நீங்க அடுத்தவங்களை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு பரமாத்மாவே சொல்றார் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய பர்சனல் குரோத் தான் அப்படின்னு சொல்றார் அப்படி நான் இங்க சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த இயக்கத்து மேலே இருக்கிற அன்பு தான் அப்படின்னா என்ன நான் ஒரு சகோதரன் என்னோட சகோதர சகோதரிக்குள்ள நடக்கிற விஷயம் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் சுரேஷ் ரமேஷ் எக்ஸ்பிரஸ் பண்ணல இப்படி வருது கால் எனக்கு எனக்கு கால் வர மாதிரி எத்தனை பேருக்கு கால் போகுது எத்தனை பேர் இதை சொல்றாங்க அப்ப நம்மக்குள்ள பண்ணிட்டா பெட்டர் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வர்ற அளவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்காங்க அது அவமானம் இல்லை எங்க அப்பாக்கு கெட்ட பேர் இல்லை நம்ம அப்பாக்கு கெட்ட பேர் இல்லை இதனால பதிவு பண்றோம்

எனக்கு வந்து கான்டாக்ட் குட்னு வரேன் குழந்தைங்ககிட்ட அவங்கள பத்தி ஸ்கூலில் வரக்கூடிய ரிப்போர்ட் இவ்வளோ தான் வரணும் ஃபஸ்ட் டேங்க் எடுக்கல செகண்ட் டேக் பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் ஒழுக்கத்தில் ஒழுக்கமாக இருக்கணும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வேற ஒரு அனுபவம் சொல்றேன் ஒரு சகோதரர் பயங்கரமா சேவை பண்றாரு அவர் எனக்கு நல்ல பர்சனலாக தெரியும் அப்போ அந்த தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி தம்பி இப்படி ஒரு சேவை இருக்குது உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டேன் நான் அடுத்த நாள் காலம்பரம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு அவர் என்ன பண்ணிட்டாரு அடுத்த நாள் காலம்பரம் ஃபோன் அடிக்க எடுக்கவே இல்லை ஒரு நாலஞ்சு வாட்டி எஸ்எம் கால் பண்ணேன் எஸ்எம்எஸ் அமைச்சர் எதுக்குமே ரிப்ளை இல்லை சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு என் காலுக்கு அட்டன் பண்ணுறேன் எனக்கு பயங்கர கோவம் நான் பயங்கரமாக பிடிச்சி திரிவிட்டேன் அவர் பாருங்க நான் வந்து என் வீட்டு வேலை பண்ணதுக்காக கூப்பிடல பாபா சேவைக்காக சொன்னேன் நீங்கள் அதை பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் அது உங்கள் இஷ்டம் ஆனால் நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும் நான் இதில் விருப்பப்படலைங்க நான் பண்ணலைன்னு சொல்லியிருக்கணும் நாளை காலம்பர பத்து மணிக்குன்னு பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது அடுத்த நாள் பத்து மணிக்கு கூப்பிட்டா எடுக்கவும் இருக்கிறது அன்றைக்கி ஃபுல் டே போயிடுச்சு நீங்கள் பண்ணுவீங்கன்னு எடுத்து வச்ச அந்த சேவையை நான் வேறு யார்கிட்டையாவது கொடுத்து நான் முடிச்சிருப்பேன் நீங்களும் பாபா சேவை பண்ணலை நான் அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கவும் நீங்கள் டைம் ஸ்பேஸ் கொடுக்கல இதுதான் நீங்கள் பண்ணுற ராஜயோக லட்சணமானு கேட்டேன் அந்த பிரதர் எல்லாத்தையும் கேட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் ஃபோனை வச்சுட்டார் கட் பண்ணல வச்சுட்டார் அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணிட்டு சொன்னாரு நான் என் சென்டரில் எங்க சிஸ்டருக்கு ரைட் ஹேண்ட் நான் இந்த நாலேஜில் இருபது முப்பது வருஷமா இருக்கேன் இத்தனை நாள்ல ஒருத்தர் கூட என்ன திட்டினது கிடையாது அப்படி சொல்றாரு இன்னைக்கு நீங்க என்ன திட்டிருக்கீங்க ஆனா நீங்க சொன்னதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு நான் இவ்வளவு நேரம் நான் பண்ற சேவை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஃப்ளாலெஸ்ஸா பண்றேன்னு நினச்சிட்டு இருந்தேன் யாருமே என்னோட தப்பை சுட்டி காட்டாதனால நான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை என் தவறை எடுத்து சொன்னதுக்கு நன்றி பிரதர் அப்படின்னாரு நான் அப்பவும் சொன்னேன் தம்பி நீங்கள் வந்து உங்களை திட்டணுன்ற எனக்கு இது கிடையாது என் அப்பன் சேவை நிற்கிறது வந்து நீங்கள் காரணமாகிட்டீங்க அந்த குறிப்பிட்ட இதில் அதனால் திட்டினேன் எனக்கு பர்சனலாக உங்க கூட எந்த ஒரு கிரஜும் கிடையாதுன்னு சொன்னேன் அவர் சொன்ன எனக்கு தெரியுங்க நீங்க பாபா சேவை எப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இறைவனா ஒரு ஆத்மாத்மான ஒரு அன்பு இருக்கு அது தடையா இருக்கிற எல்லாரையும் நீங்கள் வச்சு செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பண்ண தப்பே பத்து இருபது வருஷமா இருந்தும் இந்த ஆங்கிள் நான் கவனிக்காம விட்டது என் தப்பு தான் இனி ஒரு வாட்டி நீங்க என்னோட தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் யூடியூப்ல செல்றதுக்கு காரணம் இந்த மாதிரி தவறுகள் செய்கிற சகோதர சகோதரிகள் புரிஞ்சுக்கோங்க உலகம் ஃபுல்லா உங்க நியூஸ் வேற வேற இடத்துக்கு போதும் பரமாத்மா வாணியில தான் மக்கள் அடங்கியிருக்காங்க அதாவது அடுத்தவங்க குறையை பார்க்காதீங்க அடுத்தவரம் அப்போ நீங்க அடுத்தவரங்க பரமாத்மா பார்க்க வேணாம்னு சொன்னதுனால யாரையும் நம்மளது பார்க்க மாட்டாங்க அப்படியே போயிட்டு இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த நாடகம் விடாது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இந்த நாடகம் எப்படின்னா நல்லது பண்றவங்கள காப்பாத்திட்டே வரும் கெட்டது பண்றோம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வச்சு செஞ்சுட்டு போயிடும் எனக்கு ஃபோன் பண்ணவங்க எனக்கு ஃபோன் பண்ணாம ஒரு லீகல் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணா என்ன ஆகும்னு ஒரு செகண்ட் சிந்திச்சிங்கன்னா இந்த தப்ப பண்ண மாட்டேங்க ஓகேவா எனக்கு என் அப்பா பேரை கெடுக்கிற யாரும் எனக்கும் இல்லை நான் கிளியரா சொல்லிடுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ